12 ஜோடியாக் சைனிலும் பிறந்தவர்களுடைய பிளஸ் மைனஸ், அதாவது அவர்களுடைய நல்ல குணங்கள் மற்றும் தீய குணங்கள், வீக்னஸ், இதை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனுஷனாக பிறந்தாலே எல்லார்கிட்டமே வந்து நல்ல குணங்களும் இருக்கும், கெட்ட குணங்களும் இருக்கும். சிலருக்கு வந்து தனக்கு இந்த இரண்டு குணங்கள் இருப்பதும் தெரியும், சிலருக்கு தன்னுடைய நல்லதை பற்றி மட்டும்தான் தெரியும், வேறு சிலருக்கோ தன்னுடைய கெட்டதை பற்றியும் தெரியும். ஆனால் நம் எதிரே இருப்பவர்களுக்கு நம்முடைய கெட்ட குணங்கள் தான் முதலில் தெரியும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து நியூட்ரலாக நின்று பார்க்குறாங்க. நம்மை நாமே சுய விமர்சனம் செய்வதை விட அவர்கள் நம்மிலிருந்து விலகி நின்று நம்மை பார்ப்பதால் நம்முடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிடுறது. அதை நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நமக்கு சொல்லவும் செய்வார்கள், இதே மாதிரியான கெட்ட குணங்கள் உனக்கு இருக்குது, இதை திருத்திக்கொள் என்று. அதை நாம் வந்து கோபமாக எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய நல்லதற்கு என்று எடுத்துக்கொண்டு, உண்மையிலேயே நம்மிடம் அது மாதிரியான சில வீக்னஸ் இருந்தால் அதை திருத்தி கொண்டு வாழ முயற்சி செய்ய வேண்டும். அப்படி அதை நாம் திருத்தி கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய சொந்த வாழ்க்கையும் சரி, நம்முடைய உத்தியோகம் பார்க்கும் இடமும் சரி, சிக்கல் இல்லாமல் நம்மால் வாழ முடியும். அந்த வகையில் இன்று ஸ்கார்பியோ சன்சைனில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான வீக்னஸ் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இவர்கள் தன்னுடைய லிமிட்டை தாண்டி செல்வார்கள். அப்படி தாண்டி செல்கிறோம் என்ற ஒரு ஃபீலிங் கூட இவங்களுக்கு இருக்காது. மற்றவர்களுடைய மனதை எளிதாக நோகடிப்பார்கள். அப்படி நோகடிக்கிறோம் என்ற உணர்வும் இவர்களுக்கு இருக்காது. இவர்களுடைய நம்ப முடியாத பழி வாங்கும் குணம் இவர்களுடைய மிகப்பெரிய பலவீனம். இந்த பலவீனத்தை தெரிந்து கொண்ட பலர் இவர்களை விட்டு ஒன்று விலகி விடுவார்கள், அல்லது இவர்களுடன் பழகும் பொழுது மிக மிக கவனமாக பழகுவார்கள். பிகாஸ் தீஸ் பீப்புள் டேக் ரிவெஞ்ச் வெரி பேட்லி. இவர்களை கோ கெட்டர்ஸ் என்று சொல்லலாம். தான் ஒன்றை நினைத்துவிட்டால் உடனே அதை சாதித்து விட வேண்டும். தான் ஒன்று வேண்டும் என்று நினைத்தால் தன் கைக்கு அது உடனே வந்துவிட வேண்டும். ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்தால் உடனே அடைந்து விட வேண்டும் என்ற குணம் கொண்டவர்கள். அதே போல் ஒருவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உடனே பழி வாங்கி விட வேண்டும். இதுக்கு தனியாக ரூம் போட்டு யோசிப்பாங்க. எப்படியெல்லாம் இவர்களை பழி வாங்கலாம் என்று யோசித்து சரியான நேரத்திலே அவர்கள் எதிர்பாராத விதத்திலே போட்டு தாக்குவதில் இவர்கள் மிகவும் உஷாரான பேர் வழிகள். தன்னை பற்றி மிக உயர்வாக நினைத்து கொள்வார்கள். தப்பென்றாலும் சரி, சரி என்றாலும் சரி, முகத்தில் அடுத்தாற்போல் அதை பட்டவர்த்தனமாக சொல்லிவிடுவார்கள். இதன் மூலமாக எதிராளியின் மனது எந்த அளவு காயப்படும் என்பதை பற்றி இவர்களுக்கு சிறிதும் கவலை இல்லை. யாராவது தெரியாமல் இவர்களுக்கு ஒரு தவறோ கெடுதலோ செய்துவிட்டால் அதை அவர்கள் வேண்டுமென்றே தங்களுக்கு செய்ததாக நினைப்பார்கள். அதற்காக மனதில் கரம் கட்டி கொண்டு பழிவாங்குவார்கள். மற்றவர்கள் இவருடைய பேச்சிற்கு எதிர்பேச்சு பேசக்கூடாது, இவர்கள் என்ன சொன்னாலும் சரி சரி என்று தலையாட்டி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்களுடைய பிடிவாதம் இன்னொரு பயங்கரமான வீக்னஸ். எதற்குமே பிடிவாதம், எதை எடுத்தாலும் பிடிவாதம். நினைத்ததை சாதிக்க வேண்டும், நினைத்த நேரத்திலேயே சாதிக்க வேண்டும், நினைத்தபடியே சாதிக்க வேண்டும். நேரோ மைண்டட்னஸ், மிக மிக குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள். இவர்கள் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது குறுகிய மனப்பான்மையுடன் சிந்திப்பார்கள். தன்னை பற்றி மற்றவர்கள் விசாலமாக சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எதையுமே குறுக்கு வழியில் தான் யோசிப்பார்கள், குறுகிய கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார்கள். ஹிப்போக்ரசி பிளே பண்ணுவாங்க. இவர்கள் வந்து மிகப்பெரிய ராஜதந்திரிகள். தனக்கு ஒரு விஷயம் சாதகம் என்றால் அதை தனக்கு ஏற்ற மாதிரி வளைத்து கொண்டு போவார்கள். இதே தனக்கு பாதகம் என்றால் எதிராளியின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்வார்கள். எந்த விஷயத்தையும் மூடி மறைத்து பேச மாட்டார்கள். முகத்தில் அடித்தாற்போல் பிளண்டாக சொல்லிவிடுவார்கள். இது மற்றவருடைய மனதை பெரிதும் பாதிக்கும். பொறாமை குணம் இவர்களிடம் அதிகம். மற்றவருடைய அந்தஸ்தை பார்த்து, உயர்வை பார்த்து, அவர்களிடம் இருக்கும் விஷயங்களை பார்த்து, அவர்களுடைய பணத்தை பார்த்து, அவர்களுடைய பொருட்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். தானும் முயன்று அந்த லெவலுக்கு வர வேண்டும் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு இவர்களுக்கு எப்படி இத்தனை வசதி வந்தது, இவர்கள் ஏதாவது குறுக்கு வழியில் சம்பாதித்திருப்பார்களாம் என்று தன்னுடைய குறுகிய புத்தியால் யோசிப்பார்கள். இவர்களை பற்றி யாராவது விமர்சனம் செய்துவிட்டால் மனதிலே கரம் வைத்து கொண்டு இவர்கள் பழி வாங்கி விடுவார்கள். முக்கியமாக நாம் வந்து முக்கியமான ஒரு இடத்திலோ, முக்கியமான ஒரு மீட்டிங்கிலோ, இல்லது சில முக்கியமான விஐபிக்கள் நடுவில் இருக்கும் பொழுது நம்மை பற்றி அவதூறாக பேச தயங்க மாட்டார்கள். பொசசிவ் குணம் இவர்களுக்கு மிக அதிகம்.
எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், தனக்கு அடங்கி இருக்க வேண்டும், தன் சொல்படி கேட்க வேண்டும், தனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த குணமும் மிகப்பெரிய வீக்னஸ். இதை தவிர ஓவர் திங்கர்ஸ், யாராவது ஏதாவது பேசினாலும் சரி தன்னை பற்றி தான் பேசுகிறார்களோ, தன்னை பற்றி விமர்சனம் செய்கிறார்களோ, தன்னை பற்றி கமெண்ட் பண்ணுகிறார்களோ என்று நினைத்து நினைத்து மறுகுவார்கள். அடிக்கடி தவறான முடிவுகளை எடுப்பார்கள். இதன் காரணமாக உறவில் விரிசல் ஏற்படும், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும், தொழில் செய்யும் இடத்திலே சிக்கல்கள் ஏற்படும். கூடி விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம்.